முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமே அவர் சந்திச்சுட்டு இருந்தார். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அதனால் சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு ஜென் துறவி அவருடைய சீடர்களோட இவர் கிராமத்துக்கு வர்றதா அவர் கேள்விப்படுறாரு. அன்றைக்கி சாயந்தரமே அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணி ஒரு வழியாக துறவியை பார்க்குறாரு. ஞானியே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சிட்ருக்கேன். சில நேரங்களில் என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், சில நேரத்தில் என்னோடய ஒர்க் ப்ராப்ளம், அப்படியும் இல்லைனா சில நேரத்தில் என்னோடய ஹெல்த் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போனால் இன்னொரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே போகிறதுக்கு சரியான தீர்வை நீங்கள் தான் சொல்லணும், அப்போ தான் என்னால் சந்தோஷமான வாழ்க்கையே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மேன் அந்த ஜென் துறவிக்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி, சரி இதுக்கான தீர்வை நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மேனும் சரின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இங்கே இருக்கிற செல்வந்தர் ஒருத்தர் 100 ஒட்டகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாரு. அந்த 100 ஒட்டகத்தை இன்றைக்கி இரவு முழுக்கதும் நீ தான் பார்த்துக்கணும். ஆனால் எப்போ எல்லா ஒட்டகமும் கீழே உட்காருதோ அப்போ தான் நீ தூங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் துறவி அவருடைய கூடாரத்துக்கு போகிறாரு. காலையில் விடிஞ்ச உடனே அந்த ஜென் துறவி அந்த மேன்கிட்ட வந்து கேட்குறாரு, நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மேன் ரொம்ப சோகமாக சொல்கிறாரு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் எல்லா ஒட்டகத்தையும் என்னால் உட்கார வைக்க முடியல. நான் இங்கே ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தை உட்கார வச்சேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு ஒட்டகம் எந்திரிச்சு நின்றுக்குது. இந்த மாதிரி தான் நடந்ததுனால என்னால் ஒரு நிமிஷம் கூட நைட்டு தூங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் இதுதான் உனக்கு நைட் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. சில ஒட்டகங்கள் தானாக கீழே உட்காந்துருக்கும், சில ஒட்டகங்கள் நீ முயற்சி பண்ணதால் கீழே உட்காந்துருக்கும், சில ஒட்டகங்கள் நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது கீழே உட்காந்துருக்காது, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதுவே தானாக உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. அதுக்கு அந்த மேன், ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி அந்த மேன்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர பிரச்சனைகளும் இது போல தான். ஒரு சில பிரச்சனைகள் தானாக சரியாகும், ஒரு சில பிரச்சனைகள் நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் சரியாகும், இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது சரியாகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அதுவே சரியாயிடும். இரவு முழுவதும் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒட்டகத்தை கீழே உட்கார வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு சைடு உட்கார வச்சிங்கன்னா இன்னொரு சைடு தானாக எழுந்திரிச்சிரும். அது மாதிரி தான் உங்களோட ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் கூடவே தான் வரும். அந்த ப்ராப்ளம் சில நேரத்தில் சின்னதாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பிரச்சனைகள் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அதனால் அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சரியான மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எப்போவுமே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. நன்றி.